குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். கலெக்டர் சார், இங்க வாங்க. ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த பொங்கல் விழா, மாட்டு வண்டி ஓட்டிய குமாரவேல் பாண்டியன், வைரலாகும் வீடியோ காட்சிகள், தமிழர்களின் பாரம்பரிய பண்டிகையான பொங்கல் விழா ஒவ்வொரு ஆண்டும் தை மாதம் முதல் நாளை முன்னிட்டு பொங்கல் விழாவாகவும் தமிழர் திருநாளாகவும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் வெளியூரில் இருப்பவர்கள் தங்களுடைய சொந்த ஊருக்கு சென்று குடும்பத்துடன் சேர்ந்து பொங்கல் விழாவை கொண்டாடி வருகின்றனர். வீட்டில் இருக்கும் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் புத்தாடை அணிந்து தங்களுடைய குலதெய்வ கோவில்களில் பொங்கலிட்டு விழாவை சீரும் சிறப்புமாக கொண்டாடுகின்றனர். இதனையொட்டி அனைத்து அலுவலகங்கள் மற்றும் பள்ளி கல்லூரிகளில் பொங்கல் பண்டிகை சிறப்பு கொண்டாட்டங்கள் தொடங்கிவிட்டன. அந்த வகையில் வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. அம்மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் தலைமையில் அரசு அதிகாரிகள் முன்னணியில் இந்த விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அனைத்து மதத்தைச் சார்ந்தவர்களும் கலந்து கொண்டனர். இதில் பொதுப்பணித்துறை அலுவலர்கள், மருத்துவத்துறையினர், மலைவாழ் மக்கள், இலங்கை தமிழர்கள், ஆதரவற்ற குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள், வெளிநாட்டைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் என பலரும் கலந்து கொண்டு சமத்துவ பொங்கல் வைத்து பொங்கலை கொண்டாடினர். இந்நிலையில் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியனை அங்கிருந்தவர்கள் அனைவரும் சேர்ந்து பூமாலை அணிவித்து வரவேற்றனர். அது மட்டுமின்றி அங்கிருந்தவர்கள் அனைவரும் தமிழர்களின் பாரம்பரிய உடையான வேஷ்டி சேலை அணிந்து வந்து பொங்கல் விழாவில் பங்கேற்றனர். அதே வேளையில் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் அங்கு அட்மாஸ்பியருக்காக அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மாட்டு வண்டியை பார்த்ததும் உடனடியாக அதில் ஏறி அந்த வண்டியை சிறிது தூரம் ஓட்டி வந்தார். இதனிடையே இதை பார்த்ததும் அங்கிருந்தவர்கள் கைத்தட்டி ஆட்சியரை உற்சாகப்படுத்தினர். அதைத் தொடர்ந்து அந்த மாட்டு வண்டியில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் ஏறி பயணம் செய்தனர். தற்போது வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த சமத்துவ பொங்கல் குறித்த வீடியோ காட்சிகள் பொதுமக்களிடையே அதிக அளவில் பகிரப்பட்டு வருகிறது. மஞ்சள் கொத்தோடு மாமரத்து இலையோடு, மஞ்சள் கொத்தோடு மாமரத்து இலையோடு, இஞ்சி தண்டோடு விழும் புது பானை கொண்டு வயலெல்லாம் பொங்கும். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.